Now, extra question 4 ma, if alpha comma beta be the zeros of the polynomial, இதுவும் அதே மாதிரிதான் இப்ப இதோட description boxல இதுக்கு முன்னாடி சம்மோட கொடுக்கிறேன் அந்த லிங்க பாரு அதுவும் இதுவும் ஒரே மாதிரியான கான்செப்ட் தான் இப்ப alpha square plus beta square plus alpha beta is equal to 25 by 4 மிஸ் இது மெல்லமா படிங்க அப்படின்னு சொல்லாத நீயும் படிக்கும் போதே கடகடகடகடான்னு படி alpha square plus beta square plus alpha beta னா அந்த கான்செப்டே உனக்கு என்ன மனசுல வருதுன்னு புரியாது ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் ஆல்பா பீட்டா இப்படிதான் முடிக்கணும் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்னாலே உனக்கு என்ன தெரியும் ஃபார்முலால ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இதுக்கு சூட்டபிள் ஆகும்னு உனக்கு தெரியணும் இங்கப்பா நல்லா கவனிச்சுக்கோ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்னால என்ன தெரியும் ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் பிளஸ் 2 ஆல்பா பீட்டா வருமா வராதா அப்ப அதுல இருந்து நான் ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்தேனா இல்லையா அதை போட்டேன்னா உனக்கு ஆன்சர் ஈஸியா வந்துடும் நான் உனக்கு எழுதி சொல்லி காமிக்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோடா இப்ப வந்து லெட் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர்ட் பிளஸ் 5x பிளஸ் கே வேர் A is equal to 2, coefficient of x squared, B is equal to 5, and C is equal to k raja. இப்ப நீ நல்லா கவனிச்சுக்கோ தம்பம் இப்ப ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் ஆல்சோ கிவன் தட் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 21 பை 4 வி ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஹவு டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் கே நல்லா கவனிச்சுக்கோ இப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா தான் ஹோல் ஸ்கொயர் இது கண்டுபிடிக்கும் இப்ப இதுல இருந்து என்ன போடலாம் சம் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் மைனஸ் பி மைனஸ் 5 பை ஏ ஏ என்ன ரஜா 2 நெக்ஸ்ட் ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சி ஹியர் கே கே பை 2 இது 1 இது 2 இது அப்படியே வச்சுக்கோ இப்ப இத வந்து இந்த மாதிரியோட ஃபார்மேஷன் இதுக்கு வந்து ஆன்சர் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் ஆனா ஆல்பா பிளஸ் பீட்டாவை இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது இல்ல கண்ணா ஒவ்வொன்றும் வந்து எப்படி இருக்கு ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்னு இருக்கிற ஜாதி ஸோ யூ கேன் நாட் ப்ரொசீட் இன் த ஃபர்தர் ஸ்டெப் ஸோ யூ ஹாவ் டு சேஞ்ச் திஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா அப்ப நீ ஃபார்முலா என்ன எழுதலாம் ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா இன்னொரு தடவை நான் அதை சொல்றேன் இது எப்படி இது இப்படி ஆச்சுங்கிறத உனக்கு ஃபார்முலா என்ன ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 2 ஆல்பா பீட்டா இதை இப்படியே வச்சுக்கோ இதை இந்த பக்கம் கொண்டு போய் எதுவுமே புதுசா நம்ம செய்யல ஏற்கனவே இருக்க ஃபார்முலா ஒரு 12 ஃபார்முலா இருக்குல்ல அந்த 12 ஃபார்முலா வந்தா எப்படி வேணா உள்டாவா கொண்டு போயிட்டே இருக்கும் இப்ப இந்த ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு என்ன வந்துருச்சு ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா வந்துருச்சு ரஜா இப்ப இங்க பிளஸ் ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 21/4 அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயருக்கு ஆன்சர் என்ன வரும் கண்ணா மைனஸ் 5/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் இங்க ஏற்கனவே மைனஸ் 2 ஆல்பா பீட்டா இருக்கு ஒரு பிளஸ் ஆல்பா பீட்டா இருக்கு அப்ப மைனஸ் ஆஃப் ஆல்பா பீட்டா இதை முதலே ரெடியூஸ் கூட பண்ணிருக்கலாம் நீ This one is minus of minus plus 25 by 4. Minus of alpha by alpha beta value n k by 2 is equal to 21 by 4. இப்ப minus k by 2 இந்த பக்கமே வச்சுக்கோ 21 by 4 இந்த மைத வந்து அந்த பக்கம் கொண்டு போனேன்னா minus 25 by 4. இது என்ன ஆயிருந்தனா minus 25 by 4 minus 4 by 4. எப்படின்னு புரியுதா ஏன்னா 21 மைனஸ் 25 பிகாஸ் த எல்சிஎம் இஸ் தட் இஸ் டினாமினேட்டர் சேம் 21லேருந்து 25 பிளஸ் மைனஸ் சப்ட்ராக்ட் அண்ட் புட் த கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ் 4/4 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 தட் இம்ப்ளைஸ் மைனஸ் கே பை 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 திஸ் திஸ் கேன்சல் கே இஸ் ஈக்குவல் டு 2 ஹென்ஸ் தி சொல்யூஷன் அண்டர்ஸ்டாண்ட்மா ரொம்ப ஈஸிமா நீ கண்டுபிடிக்கிறதுல மட்டும்தான் இருக்குது அப்படியே தெளிவாக கொண்டு போ நம்ம எப்பயுமே வந்து மனசை வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன்ல கொண்டு வச்சுட்டு இப்போ இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரக் ஆகி உனக்கு ஆன்சர் வரலன்னு வச்சுக்கோ தயவு செய்து அதே சம போட்டு குழப்பிட்டே இருக்காது ஸ்கிப் ஆன் டு த நெக்ஸ்ட் சம் விச் யூ ஃபைண்ட் த ஈஸியஸ்ட் ஒன்
அதை போட்டேனாலே மைண்ட் ஒரு தெளிவாக ஆகும்போது வீல் பி கெட்டிங் ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் ஆன உடனே. இப்போ நீயே வீட்லேயே இருக்க, வீட்டில் சந்தோஷமாக இருக்க, சந்தோஷமாக இருக்கும்போது எந்த ஒரு வேலை செய்யும் போதும் தெளிவாக முடியும், ஈஸியாக வரும், ஆன்சர்ஸ் வரும். அதே போல் சமையல் கட்டில் போய் அம்மாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு தோணும், எல்லாமே செய்யலாம். ஆனால் நீ கோபமாக இருந்தியோ, ஒரு டென்ஷனாக இருந்தியோ, எந்த ஒரு வேலையுமே வந்து நீ ஒரு முழு மனசோட செஞ்சால் அது நல்லாவே வராது. அப்போ அதனால் நீ என்ன செய்யறனா, வி ஹாவ் டு ஃபீல் ஃப்ரீ. அப்போது அதே போல் ஒரு சம்ம செய்யும் போது தப்பாக வந்துருச்சுன்னா டென்ஷன் ஆகிட்டே அதை போட்டுக்கிட்டே இருக்காத, ஜஸ்ட் ஸ்கிப் ஆன் டு த நெக்ஸ்ட் சம் விச் யூ கேன் ஃபைண்ட் வெரி ஈஸி. அந்த ஈஸியஸ்ட் சம்ம போட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு சம் அப்படி லைனாக ஈஸியாக போட்டப்புறம் கடைசியில் அதை போட்டேன்னா நிஜமாக உன்னோட மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு பாடு கட்டாயமாக நம்மளுக்கு படித்தது நினைப்பு வரும். இஃப் யூ பீயிங் done all your hard work at home and practiced every sum, you can achieve 100 out of 100. Understood? Yes. Thank you, Dad.